பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடு தழுவிய அளவில் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் கூட பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பல நகரங்களில் ஒரு லிட்டர் பெட்ரோல் விலை 100 ரூபாயை கடந்துள்ளது. எரிபொருள் விலை உயர்வை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடைபெற்று வருகிறது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் பெட்ரோல் விற்பனை நிலையம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி கலந்து கொண்டு எரிபொருள் விலை உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக முழக்கமிட்டார். மக்களை துன்புறுத்துகிற பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும், கலால் வரியை குறைக்க வேண்டும். 32 ரூபாய் அடிப்படை விலை என்றால் 32 ரூபாய் கலால் வரி. இதை விட ஒரு கொடுமையான அரசாங்கத்தை நாம் பார்த்திருக்க முடியுமா? சென்னை வேளச்சேரியில் சட்டமன்ற உறுப்பினர் ஹசன் மௌலானா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பெட்ரோல் விலை 100 ரூபாய் கடந்ததை குறிப்பிடும் வகையில் சதமடிக்கும் கிரிக்கெட் வீரர்கள் மட்டையை உயர்த்தி காட்டுவது போன்று செய்து காட்டினர். தமிழ்நாடு இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் முகக்கவசங்கள் அணிந்து சமூக இடைவெளியுடன் நின்று ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கமிட்டனர். வெறும் 20 ரூபாய்க்கு பீப்பாய் விலை இருந்த நேரத்தில் பெட்ரோலின் விலை 86 ரூபாய். இன்று பெட்ரோலின் விலை படிப்படியாக நரேந்திர மோடி அவர்கள் பீப்பாயின் விலை கம்மியானாலும் பெட்ரோலின் விலையும் டீசலின் விலையும் அதிகரித்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். அதுபோக கலால் வரி, அதன் மீது எல்லா மாநில அரசுக்கும் மத்திய அரசின் கலால் வரியை விரித்து பெட்ரோல் விலையை உயர்த்திவிட்டார். இன்று சென்னையில் பெட்ரோல் விலை 97 ரூபாய் 42 காசு, சென்னையில் டீசல் விலை 91 ரூபாய் 57 காசு. சென்னை முகப்பேரில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாட்டு வண்டியில் இருசக்கர வாகனத்தை ஏற்றி வைத்தும் பெட்ரோல் விற்பனை நிலைய படத்திற்கு மாலை அணிவித்தும் நூதன முறையில் எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதேபோன்று ஆட்டோவை கயிற்றில் கட்டி இழுத்தும் ஒன்றிய அரசுக்கு எதிராக முழக்கமிட்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.